Meenakshi Faculty of Arts and Science for Women, BSc Psychology, Psychology Honors, Nutritional Dietetics, Catering and Hotel Administration. நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 19 to 20, அவருக்கு வந்து 46. ஓ 26 வயசு வித்தியாசம் எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும். இந்த படம்லாம் எடுத்து எல்லாம் அதில் லாஸ் ஆகி நான் குழந்தைங்கள்லாம் ரோட்ல நின்னோம். ஏன்னா இதே வில்லியம்ஸ் உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ ஷூட்டிங்க்கு, இந்த மோகன்லால்லேருந்து மம்முட்டியிலேருந்து சுரேஷ் கோபியிலேருந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. இந்த கீழே வந்துட்டதுக்கப்புறம் ஒரு மனுஷன் வரல. இதை வாழ்ந்த கெட்டவனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த தான் நான் சொல்லுவேன். இதுக்கிடையில உதவின்னு செஞ்சவர் ரஜினி சார் மட்டும்தான். அவரு ரொம்ப க்ளோஸ், ரெண்டு பேரும் ரூம்மேட்ஸ் ஒரு காலத்துல. அதுக்கு அடுத்த ஒரு மாசத்துல அவர் இறந்துட்டாரு நியூஸ் வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன ஏஜ் டிஃபரன்ஸ் உங்களுக்கு? அது உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு அது எனக்கு தெரியாது. அவருக்கு அவ்வளவு வயசுன்னு தெரியாது. கல்யாணத்தை பத்தி எங்க யாருக்குமே, ஃபேமிலியில யாருக்குமே தெரியாது. அவருக்கு 46 வயசுன்னு எங்கள் கல்யாணத்துக்கப்புறம் 92 அவர் ரொம்ப கொஞ்சம் சிக்கானார். அதுக்கப்புறம் திரும்ப படம் பண்ணார், அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. பட்டர்ஃப்ளைன்னு ஒரு படம் மோகன்லால் வச்சு. கடைசியில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக 2000 கொஞ்சம் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. 97 ரொம்ப அவரால் முடியல, கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் அங்கே எங்கள் கஷ்டகாலம் ஆரம்பிச்சது. கேகே நகரில் எங்கள் வீடோட இன்னைக்கு அதோட மதிப்பு வந்து 100 crore. அந்த படம்லாம் எடுத்து எல்லாம் அதில் லாஸ் ஆகி நான் குழந்தைங்கள்லாம் ரோட்ல நின்னோம். 97 ஆமாம், 97 முன்னாடி 96, 95 ரோட்ல நிற்கிறேன் நான் என் குழந்தைங்களோட என் புருஷனோட. எங்கள் வீடு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. என்ன எல்லாம் போய் ரோட்ல நிற்கிறோம். எங்கள் ஒரு அம்மா தான் வந்து தெரிஞ்ச அம்மா, வளப்பம்மா எனக்கு. அவங்க வந்து தன்னோட வளையலெல்லாம் கழட்டி வச்சு எனக்கு உடனே ஒரு வீடு பார்த்து ரங்கராஜபுரத்தில் என்னை என் குடும்பத்தையும் கொண்டு வச்சு எல்லா பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் பண்ணி அப்படி வச்சாங்க. அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். 87 வீடு சுற்றி கார் நிற்கிது. எங்கள் வீட்டில் இந்த பக்கம் பென்ஸ் நிற்கிது, அந்த பக்கம் செவர்லட் நிற்கிது, ஃபோர்ட் மஸ்டாங் நிற்கிது, ஃபோர்ட் கேப்ரி நிற்கிது, ஒரு அம்பாசடர் நிற்கிது. 87 ஆமாம், 87 இந்த வண்டிங்கள்லாம் நான் எங்களோட குழந்தைங்க. இது எல்லாமே இவர் எந்த பக்கம் போவார்னு தெரியாது, அந்த பக்கம் டிரைவர் வண்டி வச்சு நிற்பான். போவார காரில் டம்னு பறப்பார். அந்த மாதிரி ஏவிஎம் ஸ்டுடியோவில் போனாருன்னா சிரஞ்சீவி சார், அப்புறம் இவர் கிருஷ்ணம்ராஜ் சார், இவங்கெல்லாம் வில்லியம்ஸோட வண்டியை பார்த்தோன்னே ஒரே சாவி இவரா கொஞ்சம் எல்லா திரிய சொஸ்தாம்ரா அப்படின்வாங்க. நாங்கள் சுற்றிட்டு வரோம், சாவி கொடுன்னுவாங்க. உடனே சாவி வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, போய் சிரஞ்சீவி எல்லாம் நாள் கணக்காக ஏவிஎம்மை சுற்றி சுற்றி வருவாங்க வண்டியில், ஃபோர்ட் கேப்ரியில். அப்படி சூப்பராக வச்சுருப்பார். வண்டியை செலவு பண்ணி அழிச்சாருப்பா மனுஷன். காருக்கு செலவு பண்ணி அந்த மாதிரி அழித்த மனுஷனை பார்க்கவே முடியாது. வாரத்தில் ஒரு கலர் மாறும் அந்த காருக்கு. அப்பா வாரத்துக்கு ஒரு கலர் மாறும். சிங்கப்பூர்லேருந்து ஸ்டிக்கர்ஸ் வரும். இருக்கிறதுலே வில்லியம்ஸ் வண்டி போகுதுன்னுவாங்க எல்லாருமே. ஆமாம், வில்லியம்ஸோட வண்டி போகுதுன்னுவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பார். அதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. பேர் தான் பெரிய ஆள், ஆனால் என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்தில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய மனுஷனாக இருப்போமோ, அந்த இடத்துலேருந்து ஒரு மனுஷன் கீழே தள்ளப்பட்டுட்டான்னா ஒரு மனுஷன் கூட சீண்ட மாட்டாங்க. இதை நான் என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். நான் இதே வில்லியம்ஸ் உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ ஷூட்டிங்க்கு, இந்த மோகன்லால்லேருந்து மம்முட்டியிலேருந்து சுரேஷ் கோபியிலேருந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. டப்பா கேரியர் கேரியராக சாப்பாடு நான் சமைப்பேன். ஒரு குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போதும் கேரியர் கேரியராக சமைச்சு அவங்களுக்கு அனுப்புவேன் நான். அவர் நின்று சமையல்வார், சமைச்சு அத்தனை பேருக்கும் அனுப்புவார். அந்த மாதிரி இருந்த இந்த மனுஷன் ஒரு நிலை தாண்டினதுக்கப்புறம், இந்த கீழே வந்துட்டதுக்கப்புறம் ஒரு மனுஷன் வரல. இதை வாழ்ந்து கெட்டவனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்த தான் நான் சொல்லேன். இதுக்கிடையில உதவின்னு செஞ்சவர் ரஜினி சார் மட்டும்தான். அவர் ரொம்ப க்ளோஸ், ரெண்டு பேரும் ரூம்மேட்ஸ் ஒரு காலத்துல.
ரஜினி சார் நடிக்க வந்த காலத்து அபூர்வ ராகங்கள் படம் பண்ண வந்த காலத்துல இருந்தே அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ரஜினி சாரோட மேனேஜர்ல இருந்து எல்லாருமே ஒரே குரூப் சேர்ந்த விட்டல் மாமா ரமேஷ், அப்புறம் வந்து லக்ஷ்மி நாராயணன், இவங்க எல்லாரும். ஆமா, இவங்க எல்லாருமே இருக்கும். இவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க போவாங்க, எல்லாமே நல்லா தெரியும். நல்லா இதா இருந்தவங்க தான். விட்டல் மாமா தான் ரொம்ப க்ளோஸ், அவருக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா விட்டல் மாமா வீட்டில் தான் ரஜினி சார் போய் இருந்தது. அப்படிதான் அங்கேருந்து தான் ரஜினி சார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வாழ்க்கையில் பெரிய ஒரு லெவலுக்கு போனார். ஆனால் வந்து அவர் அது அந்த அந்த ஒரு நன்றி உணர்வு அவர் மனசில் இருந்தது. அதை நான் வந்து எங்கேயுமே நான் அவரை நான் குறைக்கவே மாட்டேன். இன்னைக்கானாலும் என்னைக்கா இருந்தாலும் ரஜினி சார் அந்த உயரத்தில் தான் இருக்கார். லைஃப்பில் ஒருத்தர் வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு நம்ம உயரத்துக்கு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கீழே தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது உண்மை. கீழே தள்ளினதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து எந்திருக்கணும் இல்லை, அந்த எந்திருக்கிறது தான் இப்போ இருக்கிறதுலேயே கஷ்டமான ஒரு விஷயம். அம்மா, இப்போ நாலு பிள்ளைகள், இப்போ இப்போ கணவர் வந்து முடியாமல் இருக்காங்க. அந்த போது நீங்கள் திருப்பி அதுக்கப்புறமா தான் நடிக்கவே வரீங்க நீங்கள் இல்லையா? அது வந்து சூழ்நிலை தான் காரணம். ஆமாம், குடும்ப சூழ்நிலை தான் காரணம். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நான் வந்து இருந்தேன்னா நான் ஒரு மனுஷாவே இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப முடியாமல் போச்சு. 97 நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ வில்லியம்ஸோட ஃப்ரெண்டு ராமலிங்கம்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்தார். வந்தோடனே அவர் சொன்னார், சாந்தி நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், நீ இன்னும் கூட பார்க்க நல்லா தான் இருக்கே, மதர் ரோலெல்லாம் பண்ணலாம், உடம்பு மட்டும் கொஞ்சம் இழைச்சிக்கோண்ணா. அப்புறம் ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் கொஞ்சம் இழைச்சி நான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போடவும் தான். உதயா பிரமிட் நடராஜன் சாரோட மேனேஜர் மோகன் அண்ணா, அவர் இறந்துட்டார்ப்பா. மோகன் அண்ணா வந்து கோனிகா ஸ்டுடியோவில் போகும்போது என் ஃபோட்டோஸ் எல்லாம் டேபிள் மேலே வச்சதை பார்த்து, இந்தம்மா நல்லா இருக்கேங்களே, ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் சிம்ரனுக்கு அத்தை கேரக்டரு பில்லி, அதனால் இவங்க நான் பிடிச்சிருக்கு அட்ரெஸ்னா கரெக்டாக ராமலிங்க அண்ணா போகும் நான் நம்பரை வாங்கி எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்து தான் இந்த மாதிரி நீ கொஞ்சம் வர முடியுமாம்மா நீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் சரி வரேங்க அப்படி. போனதுக்கப்புறம் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆக லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஜோடி பண்ணேன், ஜோடி படம் பண்ணேன், அப்புறம் வந்து களவும் கற்றுமர படம் பண்ணேன், பிரபுதேவா கூட ரெண்டு படம் பண்ணேன், பார்த்திபன் கனவு பெண்ணின் மனதை தொட்டு, மனதை திருடி விட்டாய், களவும் கற்றுமர, அள்ளி தந்த வானம், இது எல்லாமே நாலு படம் பிரபு கூட பண்ணேன். ஆனால் ரொம்ப தங்கம் அந்த பிள்ளைங்க எல்லாருமே. விக்ரம் சார் கூட அன்னியன் பண்ணேன். என்னன்னா ரொம்ப ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ஐயோ மம்மி வந்துட்டாங்களா மை டார்லிங் அப்படின்னு விக்ரம் சார், அந்த மாதிரி நம்ம அப்படி தான் இருந்தோம். அதுக்கப்புறம் 2005 மெட்டி ஒலி எனக்கு வந்தது. வந்து அதுதான் எனக்கு என்னோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய திருப்பு முனைன்னு சொல்லணும். கேபி சார் பற்றி சொல்லணும்னாப்பா எனக்கு வார்த்தைகளே வராதுப்பா. ஏன்னா அது வந்து நான் கடவுளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு மனிதராக தான் அவரை நான் பார்த்தேன். அப்பாவோட நான் வந்து ரொம்ப அவர் டைரக்ஷனில் நடிச்சிருந்தேன் சாந்தி நிலையம் தான். ஆனால் அவர் அப்பான்னு தான் கூப்பிடு. டயலாக் என்னம்மா இந்த மாதிரி வந்து பையன் வந்து கேட்பான், பொண்ணு வந்து கேட்குறான் உங்ககிட்ட, உன் பையனை பார்த்தியா என்ன பண்ணான்னா, அதான் பார்த்தேனே 30 தான் பார்த்துட்ருக்கேன், இப்போ என்ன புதுசாக நான் பார்க்கணும், 30 பார்த்துட்ருக்கேன், இப்போ நான் புதுசாக பார்த்து என்ன பண்ண போகிறேன், ஆமாம் அப்படி தான் இப்படியும் நான் சொல்லணும் ஒன்று, நான் இப்படியே சொல்லிட்டேன், கோவமாக சொல்லணும்னா சொன்னேன். அடுத்தது சாந்திம்மா கொஞ்சம் கோவம் கம்மினார். அப்பா நீங்கள் இந்த படத்துலலாம் டயலாக் பேச வைக்கிறீங்கள, அந்த மாதிரி நான் வாய்க்குள்ளே முணுமுணுத்த மாதிரி சொல்லட்டுமா அப்படின்னேன். சூப்பர் அப்படின்னார். சொல்லிட்டு பார்த்தியா உன் பிள்ளை என்ன பண்ணிட்டான், அதான் பார்த்தேன் நான் 30 பார்த்துட்டு, இதுக்கு மேலே என்னப்பா அவனை பற்றி தெரிஞ்சது புதுசாக பார்க்குறதுக்கு இப்படின்னு. சூப்பர் குட் 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 குட்ன்னாரு. எனக்கு இல்லை அப்படியே ஆகாசத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், எங்கேயோ சிறகு வந்துருச்சு நான் பறக்கிற மாதிரி ஃபீலிங், குட் குட்ன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. அந்த சாந்தி நிலையத்தோட 100வது ஃபங்க்ஷன் வந்து பாம் குரோவில் நடக்குது. அவரை பேச கூப்பிட்டாங்க, மேடை ஏறி போய் பேசினான். நடிப்பு சொல்லி கொடுக்கும்போது 10 சொல்லி கொடுக்கணும், 100 சொல்லி கொடுக்கணும் ஒருத்தருக்கு. ஆனால் ஒருத்திக்கு மட்டும் 3 தான் சொன்னேன். 3வது நான் என்னன்றதை அவள் கண்டுபிடிச்சி பண்ணிட்டான். எனக்கு அவளை வந்து இந்த மேடையில் நான் அவளை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு சாந்தி பற்றி தான் சொல்கிறேன் நான். எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது தெரியல, நான் அழுதுட்டு உட்காந்துருக்கேன்.
சொன்னோன்னா சொன்னார், அவள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல், இன்னைக்கு அவளை பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கோங்க, வாமா அப்படின்னார். கூப்பிட்டு வேறு எனக்கு தான் அந்த மொமெண்ட் இது கொடுத்தார். கொடுத்துட்டு பேசினா நான் சொன்னேன், அப்பா ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டோம்மா, இந்த உலகத்திலேயே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா, என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டது கிடையாது, நான் பல இதை தாண்டி வந்திருக்கேன், ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல உங்கள் பாதத்துக்கு அடியில் எனக்கு பூமி பிளந்து நான் அப்படியே உள்ளே போயிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக போயிடுவேன்ப்பான்னு அப்படியே சொன்னேன். அப்படியே பிடிச்சிக்கிட்டார். அதுக்கு அடுத்த ஒரு மாதத்தில் அவர் இறந்துட்டார். அதுக்கு அடுத்த ஒரு மாதத்தில் அவர் இறந்துட்டாருன்னு நியூஸ் வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க, இன்னைக்கு ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், இவர் நம்ம பிரகாஷ் சார் ஆகட்டும், எவ்வளோ எவ்வளோ பேர் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், விவேக் சொல்லுவார் அந்த டயலாக், வாழ்க்கையில் அது உண்மை. ஆமாம், உங்கள் குருநாதரோட இன்னொரு ஒரு ஒரு மாணவர் தான் கமல் சார், ரஜினி சார் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அவர் வந்து உங்களுக்கு, நீங்கள் அவரை ஸ்பெஷலாக கூப்பிட்டீங்களா கமல் சார்னு சொல்ல மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், மாஸ்டர் ஜீன்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு அவங்களுக்கு மன நட்பு எவ்வளோ வருஷம்? இல்லை, அதான் நான் சொன்னேன்னு, எனக்கு இந்த 12 வயசில் நான் ஃபஸ்ட்டு அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் முடித்த கையோட வந்து நர்த்தனசாலான்னு ஒரு படம், அதில் வந்து மொத்தம் 5 சிஸ்டர்ஸ், அது ஒரு நாட்டியாலயா பற்றின கதை. தங்கப்பன் மாஸ்டர் தான் அதோட மாஸ்டர், கொரியோகிராஃபர். அப்போ அப்போ தான் இவர் அவர்கிட்ட இருக்கார், கமல் சார் அவர்கிட்ட இருக்காங்க. ரொம்ப வரமாட்டார், வெளியில் வரமாட்டார், உள்ளே தான் இருப்பார். கமலா விமலான்னு ரெண்டு டான்சர்ஸு, அவங்க தான் மாஸ்டருக்கு ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்டு. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார், வந்து கோச்சிங்க்கு என்னை கொண்டு விடணும், அதாவது ஒரு சாங், அந்த சாங்கில் வந்து கம்பைண்டாக ஆடணும், ஜோடி ஜோடியாக ஆடணும். எனக்கு கம்போஸ் பண்ண சொன்னா பண்ண மாட்டார். ஆமா, எனக்கு ட்ரைனிங் கோச்சிங் கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டார். இவர் உள்ள போயிடுவார், அவங்க மட்டும் வந்து எனக்கு கமலா அக்காவும் விமலா அக்காவும் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு நாள் நான் சரியா ஆடல, தங்கப்பன் மாஸ்டர் கேட்டார், என்ன நீ சரியாவே ஆட மாட்டேங்கிற, அடி டவுட்டு நின்று அப்படின்னாரு, வாயில வெத்தல வச்சுட்டே இருப்பார், டவுட்டு நின்று டண்டா ஆடாத அப்படின்னாரு. நான் சொன்னேன், மாஸ்டர் அங்கே அவர் எனக்கு படிப்பிக்கணும் இல்லை, அவர் எனக்கு சொல்லி தர மாட்டேங்கிறாரு அப்படின்னா, எடா வடா எடா அப்படின்னாரு. உடனே மாசி, அவ்வளோ படிப்பிக்க அப்படின்னாரு. அப்புறம் தான் அங்கே ஆடினோம், ரெண்டு பேரும் தான் ஆடினோம் அதில், அந்த படத்தில் ரெண்டு பேர் சேர்ந்துதான். ஆமாம், ஆடினோம். அதுக்கப்புறம் அது முடிஞ்சது. அன்னையிலேருந்து இவரை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயம். இது முடிஞ்சுதா, அந்த நான் அதுக்கு முன்னாடி அந்த படம் உயர்ந்தவர்கள் பண்ண போனேன் இல்லை, உயர்ந்தவர்கள் பண்ண போகும்போது செட்டில் வந்து இவரை பார்க்கணும். அதுக்கு இடையில சுவாதி நட்சத்திரம்னு ஒரு ஸ்டேஜ் ட்ராமா, மாஸ்டர் ஸ்ரீதர் கூட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவர் என்ன பண்ணுறாரு, மேக்கப் ரூமில் வந்து கையை ரெண்டு பேரும் வச்சு நின்றுக்கிட்டு இருக்கார் டோரில். சரி பார்த்தோன்னா அப்படின்னு ஆயிடுச்சு, ஐயோ இவர் இங்கே வந்து நிற்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. யோசிச்சுட்டு ஒரு கையில் முட்டை, ஒரு கையில் தக்காளி, இந்த ரெண்டையும் காட்டி ஒழுங்காக நடிக்கலை வச்சுக்கோ மேடையில், என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இது ரெண்டும் பறக்கும் மூஞ்சி மேலே, ஒழுங்காக நடி அப்படின்ட்டு போயிட்டார். கூட ஒரு 5-6 பட்டாளம் வேறு இருக்குது இவர் கூட, அது அந்த ஒரு ஏஜ் ஆகுறது, ஒரு 18-19-20 இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஏஜ். வந்து இப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டாரா, ஐயோ ஒரு முட்டை அடிப்பேன்னு சொல்லிட்டாரு, தக்காளி அடிப்பேன்னு சொல்லிட்டாரு, எப்படி இருக்குது, பயஹார்ட் பண்ண டயலாக் எல்லாம் மறந்து போச்சு. அப்புறம் அவர் சைடில் நின்று அப்படியே ப்ராம்ப்டிங் கொடுக்குறாரு. சரி ஸ்ரீதர் சார் வந்து, அம்மா என்னம்மா நடிம்மா நடிம்மா, என்னம்மா நீ என்ன முழிக்கிற முழிக்கிற, டயலாக் சொல்லிடி டயலாக் சொல்லுனா டயலாக் எல்லாம் மறந்து போச்சு. அவர் அங்கே இந்த அப்படிங்கிறாரு சைடில் நின்று, நான் இல்லை ஆ பெப்பா என்னென்னோ சொல்லி எதுபோல சமாளித்து முடிச்சாச்சு. இங்கே சும்மா இருக்கலாம்ல மேடைக்குன்னா, அங்கே மேடல் அடிக்க இங்கே உட்காந்துக்கிட்டு இப்படிங்கிறாரு. அடப்பாவியல இருக்க தக்காளி வரும் போல இருக்க, நாடகம் முடிகிற வரைக்கும் பெப்ப பெப்பன்னு பண்ணியாச்சு. உள்ள போன உடனே மாஸ்டர் ஸ்ரீதர் விட்டு விடு விட்டார், என்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன் மனசுல என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்ன அவனை பார்த்து உனக்கு என்ன பயம், அவன் கிடக்குறான் பிச்சாத்து, அவன் அவனை பார்த்து நீ என்ன பயப்படுற அப்படி இப்படின்னு மாஸ்டர் ஸ்ரீதர் என்னை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாரு.
நான் பாட்டுக்கு அழுது உட்காந்துட்டேன். அங்கேருந்து வந்தார், டேய் உனக்கு அறிவு இல்லை, அவள் தான் நடிக்கிறான்னு தெரியுதுல, அவளை எதுக்கு நீ பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, டேய் நான் சும்மா தான்டா சொன்னேன், அவள் தொடர் நடிக்கிறா, அவள் சின்னதுலேருந்து அப்படி தான், என்னை பார்த்தா அவளுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உயர்ந்தவர்கள்லையும் அதே மாதிரி நான் மேக்கப் ரூம் இப்போ கரெக்டாக இவர் முடிஞ்சு போகிறாரு, நான் எத்தாப்பில் வரேன் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை மாஸ்டி, அந்த பயம் இருக்கட்டும், போ நான் ஒழுங்கா நடி, ஆ சரி மாஸ்டி அப்படின்னு உள்ளே போயிட்டேன். மேக்கப் ரூமில் போய் மேக்கப் போட்டிருக்கேன், அதே மாதிரி வந்து நிற்கிறேன், ஐயோ இங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னு பயந்துட்டு அப்படியே இருந்தேன்னா, நீ என்னை பார்த்து பயப்படாதடி, நான் என்ன பண்ண போகிறேன் உன்னை, ஏன் என்னை பார்த்தா இப்படி பயப்படுற அப்படி சொல்லிட்டு கூலாக சொல்லிட்டு போயிட்டார். பாபநாசத்தில் தான் இவர் என்னுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கார், எத்தனை வயசில் வந்தா, என்னென்ன நடித்தா, எப்படி இருக்கா, எப்படி கல்யாணம் ஆச்சு, என்னை பற்றின அத்தனை டீட்டெயில்ஸும் பாபநாசம் டீமில் இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வருவார், கருப்பா ஒருத்தர் பேர் அவரு டெல்லி கணேஷ், அவரு அந்த சார், அப்புறம் டெல்லி கணேஷ் சார், இவங்க எல்லாருக்கிட்டையும் உட்காந்து என்னை பற்றின எல்லா கதையும் சொல்லியிருக்கார். நான் மறுநாள் ஊருக்கு போயிட்டு நான் ஷூட்டிங் முடிச்சு திரும்ப போகிறேன், அன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க உங்களை பற்றி உட்காந்து 3 மணி நேரம் கமல் சார் உங்களை பற்றி தான் பேசினார் அப்படின்னாங்க. அந்த மாதிரி அது ஒரு ஒரு அதான் சொல்கிறேனே, என்னோடய வாழ்க்கையில் வந்து நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து போனவங்களும் சரி இருக்கிறவங்களும் சரி, அந்த மாதிரி இன்னும் அவங்களோட எல்லாரோட பிளெஸ்ஸிங் ஒரு கமல் சாரோட பிளெஸ்ஸிங் எனக்கு இருக்குது, அதை எனக்கு நல்லாவே தெரியும், அவரோட பிளெஸ்ஸிங் எனக்கு நிறைய இருக்குது. ஏன்னா இல்லைன்னா அவர் பேச மாட்டாரே, என்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை, இல்லை என்னை பற்றி அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த மாதிரி அந்த அந்த ஒரு கிஃப்ட் எனக்கு கடவுள் நிறையவே கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாருமே வந்து இப்ப இருக்கிற இங்க எல்லா ரசிகர்களுமே உங்களை அது மாதிரி ஒரு டெலிவிஷன் சீரியல்ஸ்ல பார்த்து படங்கள்ல பார்த்துதான் தெரியும், பட் ஆனா உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஹிஸ்டரிக்கு இவ்வளவு படங்கள் இவ்வளவு ஜாமான்களோட இருந்திருக்கீங்க அப்படின்றது அது வந்து இந்த பதிவுல நீங்க சொன்ன ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அது எல்லாமே ஒரு இதுல இது ஒரு மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் தான்மா இந்த இந்த நேர்காணலே, எல்லாமே விஷயங்களும் இருந்தது, சிவாஜியோட சொன்னதாகட்டும், வில்லியம் சாரை பத்தி பேசுறது, கமல் சாரை பத்தி சொன்னது, எல்லாமே கேபி சாரை பத்தியுமே எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் இது. அவங்களுடைய சொன்னது நான் உங்களை நடிகை யாருமே பார்க்கல, இங்க வந்து வீட்டுல இருக்கிற அம்மாவா ஒரு நிச்சயமா நிச்சயமா, ஏன்னா எல்லாரும் அப்படிதான் பாக்குறாங்க, எங்க போனாலும் சரி எங்க வீட்டுல ஒருத்தர் நீங்கன்னா சொல்லுவாங்க. மெட்டி ஒளியில பாத்துல இருந்து அந்த முன்னாடி படங்கள் அப்படியே தான் இருக்கீங்க எப்பயுமே, அந்த மங்களகரமான முகம் தொடர்ந்து உங்களை நாங்க படங்கள்லயும் சரி சீரியல்லையும் பாத்துட்டே இருக்கணும், உங்களை திருச்ச முகமா இருங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு பீக்ல இருந்துட்டு விழுந்து திருப்பி எழணும்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது, பட் அதை நீங்க அந்த பவுன்ஸ் பேக் அப்படின்றது வந்து நீங்க கடந்த 20 வருஷமா தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கீங்க உங்க பிள்ளைகளுக்காகவும் சரி. நிச்சயமா நீங்களே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், இன்னைக்கும் நான் ஓடிட்டு தான் இருக்கேன், இன்னைக்கும் நான் என் பிள்ளைகளுக்காகவும் இப்ப என் பேர குழந்தைங்க இருக்காங்க 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னால் என்ன முடியும் அதுக்காக தான் நான் ஓடிட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்கவங்களுக்கு அதான் சொல்றேன், எங்கேயுமே தோஞ்சு போகாதீங்க, தைரியமா இருங்க, ஓடிக்கிட்டே இருங்க, ஓடிக்கிட்டே இருங்க வாழ்க்கையில, எதை பத்தியும் எந்த நெகட்டிவும் வேண்டாம், பாசிட்டிவாகவே ஓடுங்க, அப்பதான் வாழ்க்கையில நம்ம நினைக்கிற இடத்த போய் நம்ம எட்ட முடியுங்கிறது ஒண்ணுதான் எனக்கு இன்னைக்கு இருக்க பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் அது ஒண்ணு மட்டும்தான். ஏன்னா நான் கடந்து வந்துட்டேன், 52 வருஷம் ஆச்சு, எனக்கு வந்து கலைமாமணி கிடைச்சதே இப்போ 2 வருஷம் முன்னாடி தான், 2020ல தான் எனக்கு கலைமாமணியே கிடைக்குது. அப்போ நான் இத்தனை ஆண்டுகள் நான் ஓடின ஓட்டத்துக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய விருது அதுவே வந்து எனக்கு இப்போ கிடைச்சிருக்குன்றது பெரிய விஷயம், அவ்வளோதான் சொல்லுவேன். அதனால ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டு இந்த இன்டர்வியூ இது பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன், பிஎஸ்சி சைக்காலஜி அண்ட் சைக்காலஜி ஹானர்ஸ், நியூட்ரிஷனல் டயட்டெடிக்ஸ், கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்ளை நவ்.